Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 2020 சேலஞ்சரோட 12th டே. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் அக்டோபர் ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய பேர் வந்து சேலஞ்சு கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸாகவே நம்ம மாதம் வந்து பேசர் குரூப்பில் சேலஞ்சு தரது வந்து வழக்கம், ஓகேங்களா? அதில் 10,000 ஸ்டெப்புக்கான சேலஞ்சு நம்ம எவ்ரி மந்த்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா, வாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்டெப்பு நடக்கிறோம் அப்படின்றத பற்றின சேலஞ்சு தான் இது. இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா, இப்போ நியூ கமராக இருக்கீங்க இல்லை ப்ரீவியஸ் மந்த் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கமெண்ட் செக்ஷனில் மேலேயும் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அந்த சேலஞ்சில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சிஸ்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட பேசர் குரூப், ஓகேங்களா? தமிழ் டயட் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதில் இந்த சேலஞ்சோட கோடு, நீங்கள் ஆல்ரெடி பேசுகிற ஆப் வச்சுருக்கீங்கன்னா அந்த கோடை போட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மோட்டிவேஷன். கிட்டத்தட்ட 3000 மெம்பர் எக்ஸாக்டாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதில் வந்து 10,000 ஸ்டெப்பு சேலஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம. இது பிசி வெர்ஷன். இப்போ மொபைலில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். மொபைல் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மொபைலில் பேசர்னு ஒரு ஆப் இருக்கும், ஓகேங்களா? இது இந்த ஷூ போட்ட இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இல்லாதவங்க, இப்போ நான் இந்த சேலஞ்சுக்கான லிங்க் தரல, அதை கிளிக் பண்ணாலே ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி நான் நடந்த ஸ்டெப்பு வந்து கணக்கு காட்டுது, 1050, ஓகேங்களா? ஸோ அதுதான் கணக்கு காட்டுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த ஆப் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நடக்க நடக்க இதில் கனெக்ட் ஆகும். இதே வந்து இல்லை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அது பாருங்கள் அக்டோபர் மந்த்துக்கான சேலஞ்சு 0K ஸ்டெப்புன்னு காட்டுது. இன்னும் 31 டேஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஜாயினிங் லிங்க் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து 28,317 ஸ்டெப்பு நடந்திருக்காங்க. நம்ம குரூப்பில் இருக்க எல்லோரும் நடக்கிற அவங்கவுங்க ஸ்டெப்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸோட ஸ்டெப்பு வந்து இதில் காட்டும். இதில் நம்மளுக்கு வேர்ல்டு வைடாகவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம டிடிஎஸ் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுறவங்க வேர்ல்டு வைட் இருக்காங்க. அதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரிலேருந்தும் ஜாயின் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ட்ராக் என்னன்றதை நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஓ இவ்வளோ பேர் நடக்கிறாங்களா. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 157 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது. நீங்கள் வாக்கிங் போகும்போது ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நடந்தீங்கனாலே உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இது தவிர, இப்போ பிகினர் நாங்களும் 10,000 ஸ்டெப்பு நடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் எ பிகினராக இருக்கீங்கன்னா 1 வீக் மேலே ஆகிடுச்சு, நான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த ஃபேட் மெத்தட் வந்து அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருக்கவங்க இன்னும் ஒரு 1 வீக் தள்ளி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாக்கிங்கை. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸை நம்ம உடனே பண்ணணும் அப்படின்ற மோட்டோவோடு இருக்காதிங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வரும். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் லேர்ன் பண்ணுவோமோ அது மாதிரி வெயிட் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ராக்ரெஸை பார்த்துக்கிட்டே வரலாம். அப்போ தான் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து வெயிட் ஏறாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் பிகினராக இருக்கவங்க நடக்க முடியல, ஐயோ என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படிலாம் ஃபெட்டப்பே ஆகாதீங்க. இப்போ இங்கே 10,000 ஸ்டெப்பு நடக்கிறவங்களாம் ஸ்டார்டிங்கில் 1,000 ஸ்டெப்பு நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணவங்க தான். யாரும் ஒரே நாளில் 25,000 ஸ்டெப்பும் 30,000 ஸ்டெப்பும் நடக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலர்லாம் 20,000-30,000 ஸ்டெப்பு நடக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஸ்டாமினா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். அதை பற்றிலாம் நான் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்பு. இதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், நடக்கிறீங்க இங்கே இதே பேசுறதுலேயே வந்து கம்யூனிட்டின்னு இருக்கும், நம்ம குரூப்புக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்பி குரூப் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அது ப்ரீவியஸாக இருக்கவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு டிடிஎஸ் மோட்டிவேஷன் அந்த குரூப்போட நேம், ஓகேங்களா? அதோ இதுதான் அந்த எப்பி குரூப், டிடிஎஸ் மோட்டிவேஷன். கிட்டத்தட்ட 20,000 மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ, ஓகேங்களா? 20,000 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே இந்த குரூப் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க, அப்படியும் இல்லைனா எனி டவுட்ஸ் கேட்பாங்க. அந்த டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸ்லாம் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி ரெசிபீஸ் இருக்கும் உங்களுக்கு, ஃபுல் டீட்டெயிலாக என்ன பண்ணுறாங்கன்ற ரெசிபீஸு. இல்லை சந்தேகம் வந்து பாருங்கள், நண்பர்களே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி சந்தேகம், அதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த குரூப்பில் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ், மற்றவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடும்போது எப்படி உண்மையாக, இப்போ நிறையா பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, எல்சிஹெச்எஃப் ஃபாலோ பண்ணால் உண்மையிலேயே வெயிட் லாஸ் ஆகுமான்ட்டு, அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அவங்களோட ப்ராக்ரெஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க் அவுட் மோட்டிவேஷன் வேணுமா, அதுவும் கிடைக்கும், ஓகேங்களா? அதுவும் இங்கே கூட நம்ம வந்து
10,000 ஸ்டெப்பு சேலஞ்சு நேற்று வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதை பார்த்து நிறையா பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆச்சுன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்களோட ப்ராக்ரெஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் போடுவாங்க. அது மாதிரி பாருங்கள், 10,076 ஸ்டெப்பு நடந்திருக்காங்க டில்லு டில்ச்சி அப்படின்றவங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொருத்தவங்களும் இவங்க பாருங்கள், ஃபாத்திமா ஃபரான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12,247 ஸ்டெப்பு நடந்திருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஒரு சூப்பர் ரெசிபி, எல்சிடி ஆம்லேட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபிஸு நீங்கள் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க 15,000 ஸ்டெப்பு நடந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டெப்பு தோ இவர் பிகினர் போல் இருக்குது. சதீஷ்குமார் 7,433 ஸ்டெப். ஸோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில மெமீஸ் எல்லாம் போடுவாங்க, அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பட் எல்லாமே வெயிட் லாஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும், உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சஜிதா நிஜாம் இவங்க வந்து 10,025 ஸ்டெப்பு நடந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ப்ராக்ரெஸ்ஸு, இவங்க வந்து 10,844 ஸ்டெப்பு. பிரியா கணபதின்றவங்க, நிறைய லேடிஸும் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டிடிஎஸ் மோட்டிவேஷன்ற குரூப்பே ஒவ்வொருத்தவங்களை ஒருத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு தான். சிம்பிளாக நான் காட்டுறேன் பாருங்களேன். நான் என்ன நிறையா வீடியோவில் பேசுகிறேன், எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சும்மா இவர் ஏதோ சொல்லியிருக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ போஸ்ட் இருக்குன்ட்டு. நான் வந்து இதெல்லாம் வந்து மற்ற சேனல் மாதிரி சும்மா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி ஒன்று ஒன்றா டெய்லியும் எடுத்து போடணும் அப்படிலாம் நான் நினைக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், யார் வேணால் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் வேணும் நம்மளுக்கு, அதுக்கு மோட்டிவேஷன் வேணும். ஓகேங்களா, ஸோ மோட்டிவேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ இவங்க பாருங்கள், நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு 20 டேஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போயே பாருங்கள் என்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. இவங்க யூஎஸில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டுட்டு இருப்பாங்க. உங்களோட வாக்கிங் ஸ்டெப்ஸு, டவுட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நம்ம எஃபி குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் மறக்காமல் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 10,000 ஸ்டெப்பு அக்டோபர் மந்த் சேலஞ்சு. இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் வந்து ரெசிபிஸ் தான் போடுறேன். சாரி கைஸ், என்னால் த்ரூ அவுட் த மீல் பிளான் கவர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கவே எனக்கு ஆல்மோஸ்ட் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு 3 to 4 hours ஆகுது. ஸோ த்ரூ அவுட் த டே நான் ஆக்குப்பை ஆயிடுறேன். என்கிட்ட டீமும் கிடையாது, எல்லாமே நானே பண்ணுறதுனால அதனால் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ரெசிபிஸாக தரேன், பட் ரெசிபிஸை இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருக்கோம், 11 நாளைக்கு. ஸோ அதில் இருக்கிறதே நீங்கள் வெஜிடேரியனும் கொடுத்துருக்கோம், நான் வெஜிடேரியனும் கொடுத்துருக்கோம். இனிமேட்டு வர ரெசிபிஸும் லோ கார்புக்கானது. அது வந்து நீங்கள் கீட்டோவில் இருந்தால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேலியோ எந்த டயட்டில் இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி ரெசிபிஸாக நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபிஸ்ன்னு பண்ணும்போது என்னால் கேலரிஸ் டீட்டெயிலு அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் ரெசிபிஸாக கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் ஒரே நாளில் கூட கொடுக்க முடியலனா ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த நாள் நான் வந்து உங்களுக்கான டயட் ஃபுட்டு தரேன். ஸோ ஹெல்த்தியான வேயில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இதில் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. நம்ம இப்போ எந்த சார்ஜும் பண்ணல. இப்போ இந்த பேசர் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதே மாதிரி எஃபியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு டயட்டை பற்றினது, இப்போ நிறையா பேர் வந்து தைராய்டுக்கு டயட் சொல்லுங்கள், தைராய்டு டயட் சார்ட்லாம் வந்து நம்ம எஃபி குரூப்பில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து மறக்காமல் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இந்த பேசுகிற ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நடந்துக்கலாம். ஸோ உங்கள் ப்ராக்ரெஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த 10,000 ஸ்டெப்பு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் டெய்லி போடுற வீடியோவில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு நடந்தீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ பேர் வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது தெரியும். அதை தவிர உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா, ஐயோ நம்ம இன்றைக்கி நடந்தாகணும், நடந்துட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும்ன்ட்டு. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டிடிஎஸ் மோட்டிவேஷன் 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட்டட், இல்லை நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு போயிருக்கீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வீடியோவாக நான் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். மறக்காமல் சேலஞ்சில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.